பழக்கம் வாழ்வை இது வாழ்வை இது வளர்க்கும் புதியதோர் புதியதோர் தொடக்கம் சாந்தி. வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ, தி நியூ பிகினிங், புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் பி கே சிஸ்டர் பிரியா, பிரம்மகுமாரிம்ல அவங்க சிஸ்டரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கர்மத்தின் விதியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, அது மட்டும் இல்லாம இமெயில்ஸ் நிறைய வந்திருக்கு, அதை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் ஓம் சாந்தி, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். ஓகே, கர்மம் என்றால் என்ன, கர்மத்தின் விதி இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். சோ கர்மம்ன்றது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், கர்மத்தின் விதி அப்படின்னு கேட்டிருப்போம். இதுதான் கர்மத்தின் வினை அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன கர்மம் பண்ணணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். யாருமே வந்து நான் என்ன கர்மம் பண்ணணும், இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாருமே வந்து நான் என்ன தப்பு பண்ணணும், இல்ல என்ன பூர்வ ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கர்மத்தின் விதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா கர்மம் என்றாலே வந்து செயல், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அதுதான் கர்மம் சொல்லுவோம். ஸோ கர்மம்ன்றது ஒரு நியூட்ரலான விஷயம். அதுல பாசிட்டிவ் கர்மாவும் இருக்கு, நெகட்டிவ் கர்மாவும் இருக்கு. அதாவது நல்ல கர்மம் புண்ணிய கர்மம் சொல்லுவோம், கெட்ட கர்மம் பாவ கர்மம் சொல்லுவோம். இது நடுவில் வந்துட்டு நியூட்ரல் கர்மான்னு ஒன்று இருக்கு. ஆனா இப்பத்துக்கு இந்த உலகத்துல நியூட்ரல் கர்மான்றதை யாரும் செய்ய முடியாது, அதாவது அது பகவான் மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ நியூட்ரல் கர்மான்றது கர்மத்தினுடைய விலை வந்து ஜீரோ. ஓகே, ஸோ அது வந்து பகவான் மட்டும் தான் செய்வார். ஏன்னா அந்த கணக்கே உருவாக்க முடியாது, அக்கௌண்டே இல்லாததான் நியூட்ரல். ஜீரோவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. ஸோ அது பகவான் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யறது தான் நியூட்ரல் கர்மா. ஸோ இந்த உலகத்துல யாருமே வந்து சொல்ல முடியாது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, மத்தவங்களுக்கு ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா. ஸோ எதிர்பார்ப்பு இல்லைனா கூட அந்த கர்மத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு விதை போடுறோம்னா, அந்த விதைக்கு போட்டோம்னா என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு மரமா வருது இல்லை. ஸோ அது நம்ம சொல்லுவோம், நான் விதை போட்டேன், எனக்கு அதுல எதுவுமே தேவையில்லை. நீங்க வேணுமோ விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆனா கண்டிப்பா அந்த விதையிலேருந்து ஒரு மரம் உருவாகும். ஸோ அதுதான் நம்ம வந்து அக்கௌண்ட்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்மத்துல வந்து அக்கௌண்ட் இருக்கு, பாசிட்டிவ் அக்கௌண்ட் இருக்கு, நெகட்டிவ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் அக்கௌண்ட், டெபிட் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் சொல்லுவோம்ல சேமிப்பு அக்கௌண்ட், அப்புறம் வந்து செலவழிக்கக்கூடிய அக்கௌண்ட். ஸோ அது போல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாக்கும், இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, சேமிப்பு அக்கௌண்ட் பிளஸ் செலவழிக்கக்கூடிய அக்கௌண்ட். அது நம்மளுடைய பாவ கர்மத்தினுடைய கணக்கு பிளஸ் நம்மளுடைய புண்ணிய கர்மத்தினுடைய கணக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே வந்து அனுபவிக்கிறோம். ஸோ நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, நான் என்னுடைய புண்ணிய கணக்குனால, புண்ணிய கர்மத்தின் கணக்குனால நான் சந்தோஷமா இருக்கேன். நான் துக்கப்படுறேன் அப்படின்னா என்னுடைய பாவ கர்மத்தின் கணக்குனால நான் துக்கம் படுறேன். ஸோ பிரம்மகுமாரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகனே என்ன அப்படின்னா, நான் என்னதான் மாற்ற முடியும், மற்றவர்களை நான் மாற்ற முடியாது,
நான் என்ன நினைக்கிறனோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்பு வந்து நான் தான். ஓகே, சோ நீங்க ஏதோ என்ன சொல்லிட்டீங்க அதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றது கிடையாது. அது வந்து ஒரு இல்யூஷன் தான். இவங்க என்ன திட்டாங்க அப்படின்றதால தான் நான் வந்து கஷ்டப்படன்றது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ இதுவும் கர்மத்தின் கணக்கும் ரிலேட் ஆயிருக்கு, சரியா? ஸோ கர்மத்தின் விதி அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஒன்று போகுதுல லைஃப்ல. ஸோ இதை பத்தி தான் வந்து கர்மத்தின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்மளுக்கு சுகம் கிடைக்குது, எப்போ நம்மளுக்கு கஷ்டம் கிடைக்குது, இதுக்கு யார் பொறுப்பு? நம்ம உலகத்துல நினைக்கிறோம் மத்தவங்க தான் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, மத்தவங்களாலதான் நான் கஷ்டப்படுறேன், மத்தவங்க தான் என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்க இப்படி செய்யலன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்றது ஒரு நம்ம மேலோட்டமா ஒரு வரக்கூடிய விஷயமே தவிர, உள்ளந்து யோசிச்சு பார்த்தோம் இல்ல ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா நான் அனுபவிக்கிற எல்லா உணர்ச்சிகளும், எனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னுடைய கர்மத்தின் அடிப்படையில தான் வரும். ஸோ நம்ம லைஃப்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் எனக்கு வரக்கூடிய சுகம் துக்கம் எல்லா ஒரு ஃபீலிங்ஸ்க்குமே வந்து ஆதாரம் வந்து என்னுடைய கர்மத்தின் கணக்கு தான். ஸோ மற்றவங்க எனக்கு பொறுப்பு கிடையாது, நான் தான் என்னோட கண்ட்ரோலர், பிளஸ் என்னுடைய கர்மா தான் என்னோட கண்ட்ரோலர், சரியா? ஸோ இதுதான் வந்து கர்மத்தின் விதி அப்படின்றது சுருக்கமா சொல்ல போனா. கர்மாங்கிறது வந்து ரொம்ப நம்ம ஈஸியா நம்ம சொல்லிட முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க பூர்வ ஜென்மத்து கர்மம், நீ பண்ண பாவம் இந்த ஜென்மத்துல பண்ணியோ பூர்வ ஜென்மத்துல பண்ணியோ அதனாலதான் நீ இந்த மாதிரி அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இவ ரொம்ப ஈஸியா இருக்கா, ஒண்ணுமே பண்றது இல்ல ஆனா எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க, எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதனால நடக்குது, இது உண்மையா? சோ இப்ப நம்ம வந்து சில பேர் உலகத்துல ஏழையா பிறக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு பணக்காரா பிறக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்து கர்ம கணக்கு தான். இன்னொரு பிறவிகளுக்கும் கர்ம கணக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப நான் மறுபிறவே நம்ப மாட்டேன் அப்படின்னா கர்ம கணக்கையும் நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா கர்மம்னாவே இப்ப இருக்கிற வாழ்க்கை மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த என்னோட வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி இருந்த பிறவி, இதுக்கு முன்னாடி வரப்போற பிறவி, இதுல இருந்து வரப்போற பிறவிகளுக்கு கூட வந்துட்டு கர்ம கணக்கு ரிலேட் ஆயிருக்கு. ஏன்னா கர்மானாவே பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இது மூணுமே கனெக்ட் ஆயிருக்கிறது தான். ஸோ இப்ப ஏன் ஒருத்தங்க ஏழையா பிறக்கிறாங்க, ஏன் ஒருத்தங்க பணக்காரா பிறக்கிறாங்க அப்படின்னா பூர்வ ஜென்மத்தின் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன ஜென்மத்துல நான் என்ன கர்மம் செஞ்சனோ அதோட விளைவு வந்து இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கலாம், இப்ப நான் செய்யக்கூடிய கர்மத்தின் கணக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்க ஜென்மத்துல கிடைக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம், ஒரு கதை பார்க்கலாம். இந்த கதையில வந்து ரெண்டு பக்தர்கள் இருக்காங்க. ஒரு பக்தர் வந்துட்டு ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்க பகவானுடைய சொல்படி அவர் எல்லா காரியமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்தர் வந்து ரொம்ப உதாரியா வந்து சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரின் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு தேவதை உடைய கோயிலோட ஒரு பகவானோட கோயிலுக்கு போறாங்க. சரி, மேல மலையில இருக்கு அது போறாங்க, அது ஒரு பகவானோட கோயில் போறதுக்கு பயணம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பக்தர்களும் என்ன பண்றாங்கன்னா பயணம் போறாங்க. ஒரு பக்தர் ரொம்ப நல்லவங்களா வந்து பக்த போற வழியில கூட பகவானை நினைச்சு அந்த பூஜை எல்லாம் செஞ்சு போறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு வெளியில போயிட்டு இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிடுறது, சூதாடிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு அவரும் போய் சேராரு. ரெண்டு பேருமே போய் அந்த கோயில் மலை மேல இருக்க கோயில போய் சேர்றாங்க. அந்த தேவதைய போய் பாக்குறாங்க, வழிபடுறாங்க. சோ அங்க போய் கிடைக்கும் போது அது வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நல்ல பக்தருக்கு பாம்பு கிடைச்சிருது, இந்த கெட்ட பக்தருக்கு வந்துட்டு ஒரு போர் காசு கிடைக்குது. இப்ப இத நீங்க என்ன சொல்வீங்க? இது வந்து ஏதோ நான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன் ஆனா ஏன் நடக்குது அப்படின்னு கேப்பீங்கல்ல. சோ எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வரும். இப்ப கூட இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஆனா இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே சரியால செய்யாம அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்போம். இந்த ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கர்மா தான் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இந்த நல்ல பக்தர் முன்னாடி தன்னுடைய மூர் பிறவியில வந்துட்டு நிறைய கெட்டது செஞ்சிருக்காரு. சோ அது வந்து இவர் இந்த வாழ்க்கையில செஞ்ச நல்லதுனால அது கழிச்சு கழிச்சு இப்ப அவருக்கு பாம்பு கடியோட முடிஞ்சிருந்தது, ஆனா உயிர் பிழைச்சிடுறாரு, கரெக்டா? சோ அவர் வந்து நிறைய பாவகர்மம் செஞ்சிருக்காரு. அந்த பாவகர்மத்தினோட அக்கௌண்ட் வந்து இப்போ பாவகர்மத்தோட அக்கௌண்ட் 10,000 வச்சுக்கோங்களேன், -10,000. இப்போ இந்த 10,000 மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த ஜென்மத்துல அவர் செஞ்ச பூஜை புனஸ்காரம் இதன் மூலமா அவருக்கு பாசிட்டிவ் ஆட் ஆயிட்டே போகுது. சோ அப்போ 1,000, 2,000 ஆட் ஆகி அவருக்கு நியூட்ரல் ஆகி கொஞ்சோண்டு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட் இப்போ இன்னும் 2,000 மிஞ்சி போயிருக்குன்னு வச்சுக்கோமே, -2,000. இதுக்கு ஒரு சின்ன பாம்பு கடியோட என்ன ஆயிடுது, அது முடிஞ்சு அவர் உயிரும் காப்பாற்றப்படுறாரு. ஓகே, சோ நம்ம பாவ கணக்கு முடியும் போது அதுக்கு வந்து புண்ணிய கணக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா புண்ணிய கணக்கு வந்து உடனே வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் வராது,
பாவக்கரம் இப்ப மைனஸ் 10,000 இருக்கு, உங்களுக்கு சம்பளம் வந்து 20,000 கொடுத்தாங்கன்னா 20,000 எடுக்க முடியுமா? இல்ல, அந்த 10,000 கழிச்சதுக்கு எடுக்க முடியும். அதே போலதான் இந்த நல்ல பக்தருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா உயிர் பிழைச்சிட்டாரு அவருக்கு, இதுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட் கிளியர். ஆனா இன்னொரு பக்தர், இந்த கெட்ட பக்தர் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியகரம் செஞ்சிருக்காரு, அதனால என்ன இருக்கு, அவர் வந்து அப்ப 20,000 வச்சிருப்போமே, பிளஸ் 20,000 அவரோட கிரெடிட் இருக்கு. ஆனா அவர் செஞ்சு செஞ்சு இந்த கெட்ட கர்மம் எல்லாம் செஞ்சு செஞ்சு, இந்த மாதிரி சூதாடுறது, தண்ணி போய் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அதெல்லாம் செஞ்சு செஞ்சு அவருக்கு மைனஸ் ஆயிட்டு போயிட்டே வருது. அப்புறம் என்ன ஆயிட்டு மைனஸ் ஆகி இன்னும் 5,000 தான் இருக்கு வச்சுப்போமே, பிளஸ் 5,000 தான் அவரோட பேலன்ஸ் இருக்கு. சோ அவருக்கு ஒரே ஒரு பொற்காசு கிடைக்கும். இப்போ மாங்காய் விதை விதைச்சா அது வரதுக்கு எவ்வளவு 2 வருஷமா ஆகும்ல மரம், ரோஜா செடி வச்சீங்கன்னா 15 நாள்ல வரும். சோ நம்ம செய்ய கர்மத்தினுடைய விளைவு கூட பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். நம்ம எல்லாமே உடனே உடனே எதிர்பார்க்கிறோம், இப்ப இருக்க காலகட்டத்துல எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். நம்ம ஒருத்தங்க கொத்தனா எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும், இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடு. ஆமா, இப்ப இந்த நல்ல பக்தர் கெட்ட பக்தர் ஸ்டோரியில நமக்கு என்ன கத்துக்கிறோம்னா, நீங்க கேட்டீங்களா ஏன் ஏற்றத்தாழ்வு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப ஏழையா பிறக்குறாங்கன்னா போன ஜென்மத்தினுடைய கணக்குனால அந்த மாதிரி பிறக்குறாங்க. ஓகே, சோ இப்ப செல்வந்தரா பிறக்குறாங்கன்னா போன ஜென்மத்தினுடைய அந்த காரணம், அவங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம், நிறைய புண்ணியகரம் செஞ்சிருக்கலாம், அதனால இப்ப செல்வந்தரா பிறக்குறாரு அவரு. ஆனா இந்த ஜென்மத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு, இப்ப இந்த செல்வந்தர் வந்து ரொம்ப கெட்ட கெட்ட காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுமே, நம்மளுக்கு பாக்கும்போது என்ன தோணும், இவ்வளவு பணக்காரரா இருக்காங்க, எவ்வளவு கெட்ட காரியம் பண்றாங்க, என்ன உலகம் இது, நான் ஏழையா இருக்கேன், நான் நல்ல கரம் செய்யறேன், எனக்கு இப்படி கிடைக்கும், நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், போன ஜென்மத்துல அவர் செஞ்ச நல்லதுனால இப்ப ஒரு செல்வந்தரா பிறந்திருக்காரு. இப்ப செய்யக்கூடிய கெட்ட காரியோட எஃபெக்ட் எப்ப கிடைக்கும், அடுத்த ஜென்மத்துல, அடுத்த ஜென்மத்திலயும் கிடைக்கலாம், இல்ல இந்த ஜென்மத்திலயே கூட இன்னும் கொஞ்ச நாள கிடைக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கர்மத்துல வந்து எல்லாரையும் வந்து 360 டிகிரி நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம எல்லாரும் எப்ப பாக்குறோம், நீங்க ஆபீஸ்ல ஒருத்தர் பாக்குறீங்கன்னா எவ்வளவு நேரம் பாப்பீங்க அவரு, கொஞ்ச நேரம், ஒரு 8 hours மேக் ஒரு ஒரு, ஆமா அவ்வளவு நேரம் பாக்குறீங்க. ஆனா மித்த 16 மணி நேரம் அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. அதே போல நீங்க ஒரு பணக்காரர் போறீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய பென்ஸ் கார்ல போறாரு அப்படின்னா பாருங்க என்ன வாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவர் உள்ளுக்குள்ள என்ன கஷ்டப்படுறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் அந்த பென்ஸ் கார்ல இறங்கி அவருக்கு என்ன லைஃப்ல என்ன, ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூட போகலாம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகலாம். சோ நம்ம நம்ம லைஃப்ல நம்ம பாக்குறத வச்சே நம்ம டிசைட் பண்றோம், ஜட்ஜ் பண்றோம். ஆனா அது 360 டிகிரி என்ன நடக்குது நம்ம பாக்குறது இல்ல. சோ கர்மத்தின் கணக்குனாவே 360 டிகிரி, ஓகே, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் 3 காலங்களையும் அடிப்படையானது, பிளஸ் 360 அது முழு விதம், ஒரு ஒரு ஆத்மாவின் எப்பவுமே அவங்க எப்படி இருக்காங்கன்ற அந்த ஃபீலிங்ஸ் வந்து டிசைட் பண்றதுதான் கர்ம கணக்கு. நம்ம பாக்குறத வச்சு இப்ப ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க பாக்குறோம், இப்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், எவ்வளவு பேரை பாக்குறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றோம், நம்ம அவங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. அதாவது பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் காமிக்கிறாங்கல்ல, திரைக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ அதெல்லாம் தெரிஞ்சா அப்ப எவ்வளவு கஷ்டம் கட்டு அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மத்தவங்களை பார்த்து போட்டி போடுறது, இல்ல மத்தவங்க பார்த்து ஆதங்கப்படுறது, இல்ல மத்தவங்களை பார்த்து கஷ்டப்படுறது அப்படின்னு நடக்காது. அதாவது நீங்க சொல்ற பேஸ் என்னன்னா, நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லது செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க பைரவி, அதுதான் பாயிண்ட். நம்ம மத்தவங்களை பார்க்காம நம்மளுடைய நல்லது நம்ம வந்துட்டு போக்கஸ் பண்ணி நம்ம செய்யும் போது நம்ம லைஃப்ல வெற்றி கிடைக்கும். மற்றவங்களுக்கு என்ன கிடைச்சா நம்ம என்ன, நம்மளோட பயணம் தனி, அவங்க பயணம் தனி, கரெக்டா? கரெக்ட். சோ நம்மள மத்தவங்க பார்த்து பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை கிடைச்சா நம்ம பார்க்க போறது இல்ல. பாருங்க, உங்களுக்கு ஒரு தான் சொல்லுவாங்க, எதற்கு ஒரு சின்ன நகைச்சுவை, உங்களுக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க சரியா, மத்தவங்களுக்கு 2 லட்டு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணும் உடனே, அவங்களுக்கு 2 லட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒண்ணு தானே கொடுத்துருக்கோமா. சோ அப்போ அப்போ அந்த மாதிரி பாத்துட்டே என்ன பண்ணுங்க, உங்க லட்டு கீழே விழுந்தது. கரெக்ட், கரெக்டா, இருக்கிறதும் போச்சு, இருக்கிறதும் போச்சு. சார், மத்தவங்களை பாக்குறதுனால எனக்கு கிடைச்ச கூட பாக்கியத்தை கூட நான் இழந்துடுறேன். கரெக்ட், என்ஜாய் பண்ண முடியலையே. ஆமா, சோ கர்மத்தின் கணக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து வாழ்த்துவோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயம் கர்மத்துல என்ன அப்படின்னா, ஒருத்தங்க சரி நீங்க 2 பேரும் ஒன்னா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சோ உங்களுக்கு கூட படிச்சவங்க ரொம்ப பெரிய ஏரோப்ளைன், அதாவது ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, நேவில போய் சேர்ந்துட்டாங்க, இல்ல வந்துட்டு பெரிய பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காங்க, இல்ல சிஇஓ ஆயிட்டாங்க, இல்ல கலெக்டர் ஆயிட்டாங்க, எப்படி ஒண்ணு வச்சுப்போமே. சோ நீங்க வந்து சாதாரண ஒரு வேலையில இருக்கீங்க, சாதாரண ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க, உங்களுக்கு அவங்கள பார்த்து எப்படி தோணும், நம்ம கூட படிச்சவ இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு பொறாமருமா, அது பொறாம படக்கூடாதுன்னு நினைச்சா கூட ஒரு கொஞ்சம் ஸ்டமக் பர்னிங் இருக்கதான் செய்யும். அது வந்து இயற்கை. ஆமா, இயற்கை. அதுதான் நம்ம என்ன இப்ப இது வந்து லைஃப்ல எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். இதையே நான் நினைக்கிறேன், ஏன் நான் பொறாம போறேன் அப்படின்னு நம்ம வந்து தன்னையே நம்ம குத்தம் சொல்லிக்க வேணாம், நேச்சுரல் பொறாம வர்றது நேச்சுரல். ஆனா அதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்குதான் ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு இருக்கு. பிரம்மகுமாரிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே வருதா,
இது நீங்க ஞானத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அந்த வெற்றியை பார்த்து நான் வந்துட்டு அந்த வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா அந்த வெற்றியே பார்த்து நான் பொறாமப்படுற கணக்கு தான். சோ வெற்றி அவங்க அடைஞ்சிட்டாங்க கரெக்டா. இப்ப அவங்க சாதாரணமா அவங்களும் இன்னொரு வேலை பண்ணாங்கன்னா நீங்க அவங்களை பார்த்து பொறாமப்படுவீங்களா? இல்ல. அப்ப எதை பார்த்து பொறாமப்படுறீங்க? அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியை பார்த்து பொறாமப்படுறீங்க. அப்ப வெற்றியை பார்த்து நான் பொறாமப்பட்டா வெற்றி என்கிட்ட வருமா? வராது. சோ என் கூட இருந்தவங்களுக்கு நல்லது நடக்குது, என் கூட இருந்தவங்க முன்னேறி போறாங்க அப்படின்னா அந்த வெற்றியை பார்த்து நான் அவங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்வாழ்த்து கொடுக்கணும். அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படும் போது நான் வெற்றியே வந்து நல்வாழ்த்து கொடுக்குற மாதிரி. சோ வெற்றிக்கும் எனக்கு உறவு நல்லா ஆயிடுச்சு, அப்ப அந்த வெற்றி தானா என்கிட்ட வரும். வா, ரொம்ப அழகா இருந்தது சிஸ்டர். அதாவது நம்ம அந்த வெற்றி வந்து நமக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசையினாலாவது நம்ம குட் விஷஸ் கொடுத்தோம்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆமா இல்லையா சிஸ்டர்? உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இமெயில்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு, அது கேட்கலாமா? கண்டிப்பா. நான் எப்பொழுதும் அனைவருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கேன், அது எனக்கு பிடித்தும் இருக்கு. ஆனால் எனது உதவியை அடைந்தவர்கள் பிறகு என்னை மதிப்பது கூட இல்லை, அதனால் எனக்கு மனம் கஷ்டம் ஏற்படுகிறது, அதற்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஃபீலிங் தானே. அது ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதுவுமே எனக்கு அவங்க சொல்லுவாங்க நான் உதவுனே, அவங்க எனக்கு பதிலுக்கு உதவுனா கூட பரவாயில்ல, ஆனா என்ன வந்து அவமதிக்காம இருந்தா சரி, இல்லை எனக்கு இன்னும் துக்கம் கொடுக்காம இருந்தா சரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன கர்மத்தின் விதிப்படி, கர்மத்தின் விதியில நிறைய லாஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் விதி என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஒரு கிரெடிட் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு ஒரு டெபிட் இருக்கு, அதே போல உங்களுக்கும் இருக்கு, கரெக்டா. இன்னொன்னு, யாருமே அந்த ரெண்டாவது விதி வந்து யாருமே இந்த விதியில இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த சட்டத்துல இருந்து வேணா தப்பிச்சிடலாம், ஆனா அந்த கர்மத்தின் சட்டத்துல வந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தப்பிக்க முடியாது. நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு கண்டிப்பா எனக்கு பலன் கிடைக்கும். அதே போல நான் செஞ்ச கெட்ட கர்மத்துக்கு ஆனா எவ்வளவு மறைச்சாலும் சரி, நம்மளுக்குள்ளே ஒரு கேமரா இருக்கு. அந்த கர்மத்தின் கேமரா ஒண்ணு இருக்கு, யூனிவர்சல் கேமரா ஒண்ணு இருக்கு, அது நம்ம எப்பவுமே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கு. இன்னொரு கேமரா யாரு தெரியுமா? நம்மளுக்கு உள்ள உள் மனசு, ஆள் மனசும் நம்மள கேமரா எடுத்துட்டே இருக்கு. என்ன சொல்லுவாங்களா, என் உள் மனசு குறு குறுக்குதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம யார வேணா ஏமாத்தலாம், எவ்வளவு வேணா மறைக்கலாம், ஆனா என்னோட உள் மனசு என்னால மறைக்க முடியாது. சோ அதுதான் கில்ட்டி ஃபீலிங் சொல்லுவாங்க. சோ இது ரெண்டு கேமரா மாத்தி பாத்துட்டு இருக்கு நம்மளும். சோ யார் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கும் கண்டிப்பா அதோடைய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ரிவார்ட் பனிஷ்மெண்ட், அது நம்மளுக்கு பலன் பிளஸ் அதோடைய தண்டனை ரெண்டுமே கிடைக்கும். சோ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ரெண்டாவது லா. சோ உங்களுக்கு செஞ்ச, நீங்க செஞ்ச நல்ல கர்மத்துக்கு அவங்க அப்ரூவ் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க உங்களுக்காக வந்துட்டு சரி நீங்க நன்றி சொல்றாங்களோ இல்லையோ, தேங்க்யூ சொல்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க. இந்த கதை எப்படின்னா, ஒருத்தங்க வந்துட்டு ஹைவே இருக்குல்ல, ஹைவேல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர் வண்டி நின்றுடும். சோ அப்ப வெளில வந்து பாப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, யாருமே வந்து வரமாட்டாங்க. திடீர்ல ஒருத்தர் வருவார், வந்து அவர் வந்துட்டு அவர் பேர் வந்து ராமுன்னு வச்சுப்போமே, அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு அவங்களுக்கு. சரி, ஹெல்ப் பண்ணிட்டு அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு பைசா கொடுக்காங்க, ரொம்ப நன்றி, நைட் லேட் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, பைசா கொடுக்குறாங்க ராமுக்கு. ராமு சொல்றாரு, எனக்கு வேண்டாம் பாட்டி, உங்களுக்கு யாராவது உணவு உதவணும்னு தோணுதுன்னா அவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமு போயிடுறாரு. சோ பாட்டி என்ன பண்றாங்க, வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு கேஸ் ஸ்டேஷன், அதாவது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட நிறுத்துறாங்க, ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. சோ போய் சாப்பிடுறாங்க. அங்க வந்து ஒரு கர்ப்பிணி, அவங்க தான் வந்து வெயிட்ரஸா இருக்காங்க. அவங்க வந்து இவங்க பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சோ பாட்டி பில் டிப்ஸ் வைக்கும் போது பாக்குறாங்க, சரி அவங்க ராமு சொன்னது ஞாபகம் வந்து, சரி நம்ம இந்த கர்ப்பிணிக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு பெரிய அமௌண்டா டிப்ஸ் வச்சுடுறாங்க. யூஸ்வலா கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு பணத்தொகையை வந்து டிப்ஸா வச்சுட்டு பாட்டி போயிடுறாங்க. சோ கர்ப்பிணி வந்து பாக்குறாங்க, ஓ இவ்வளவு பெரிய தொகை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, இனிமேல் நான் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, என்னோட டெலிவரிக்கு பைசா கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ தேங்க்யூ பகவானுக்கு நன்றி சொல்லி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க ராமு அப்படின்னு சொல்றாங்க. வாவ், தட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டோரி சிஸ்டர். அதாவது அவங்க பண்ண இது வந்து அவங்களுக்கு திரும்பி கிடைச்சிடுது, அவங்களுக்கே வருது பாத்தீங்களா. சோ ராமு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஹைவேல, அவரு தான் பண்ண நல்ல வேலைக்கு அவர் எதிர்பார்ப்பே இல்லாம அவர் போயிட்டாரு. ஆனா கர்மத்தின் விளைவு பாருங்க, அவர் செஞ்ச நல்ல கர்மத்துக்கு அவர் சுத்தி அவர் வைஃப் கிட்டே வந்துருச்சு அந்த பைசா, அவருக்கே வந்துருச்சு, கரெக்டா. சோ இது இப்ப எதிர்பார்ப்பே இல்லாம செஞ்சிருக்காங்க. சோ இதே போல தான் இவர் கேட்ட கேள்விக்கு, நம்ம நல்ல கர்மம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அதோட ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம எதிர்பார்க்கற போதே உடனே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை,
கொஞ்ச நேரம் கழிச்சு கிடைக்கலாம், இப்ப வந்து ஒரு மாசம் கழிச்சு கிடைக்கலாம், இல்ல 5 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், இல்ல அடுத்த ஜென்மத்துல கூட கிடைக்கலாம், சரியா? ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து நம்ம மனசு வந்து சாந்தியா வந்து நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், நம்பிக்கையோட செய்வோம். அவசியம் கிடையாது, மத்தவங்களை போய் அதிகாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது, சரியா? நீங்க என்ன வந்து இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, இப்படி நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், நீங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் போலீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், எல்லாரையும் வந்து அதிகாரம் செய்யறோம்ல, நல்லதுதான், நீங்க கேக்குறது நியாயம்தான், ஆனா அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்மா தான் போலீஸ்மேன், கர்மத்தின் விதி தான் வந்து எல்லாருக்கும் வந்து போலீஸ்மேன், அவங்க போலீஸ் வேலை அவர் தான் செய்யறாரு, நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து கர்மத்தின் பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம யாரை பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் செய்யற நல்ல விஷயத்துக்கு, நல்ல கர்மத்துக்கு வந்து நான் தான் பொறுப்பு, அதோட ரிட்டர்ன் வந்து நான் இப்போ நான் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யறேன்னு வச்சு, எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன், உங்களை வந்து கூட இருந்து ஒரு 2 நாள் பாத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப கர்ம கணக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் தான் அவனும் அவசியம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கு நான் நல்லது செஞ்சல அந்த அன்புக்கும் அந்த அரவணைப்பும் அந்த கவனிப்புக்கும் தான் உருவாயிருக்கு. இப்ப எப்படி அந்த வெற்றிக்கும் எனக்கும் கர்மம் உருவாகுதோ அதே போல எனக்கும் உங்களுக்கும் இல்ல, எனக்கும் உங்களுக்கு நான் உங்களோட உங்க மேல காமிச்ச அன்பு கவனிப்பு அதுக்குதான் உருவாயிருக்கு. சோ நாளைக்கு நீங்க எனக்கு வந்து உதவணும்னு அவசியமே இல்லை, நாளைக்கு யாராவது நான் போய் ஏதோ திடீர் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன்னா எனக்காக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ அதுதான், நீ எங்கயோ பண்ண நல்லது இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஓகே ஓகே. சோ கர்மா பாருங்க எவ்வளவு டீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறோம், நான் போய் அவங்களை 4 நாள் பாத்துக்கிட்டேன்ப்பா, அவங்க என்ன நான் விழுந்து திரும்பி கூட பாக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா நானும் வந்து என்னோட எனக்கு ரூம்மேட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, அப்ப அவங்க கூட சொல்லி காமிப்பாங்க, நம்ம இருப்போம் இல்லையா ரொம்ப வருஷமா இருந்திருக்கோம், நான் இவளுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கேன், இவளுக்கு பல்லு வலியெல்லாம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன், திரும்பி கூட பாக்கலையே, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாளே, அந்த மாதிரி அவங்க இது பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னா வந்து நம்ம பண்ற நல்லது வந்து நமக்கே அவங்க மூலமா வராது, அவசியம் அவசியம் இல்ல. இப்ப இதெல்லாம் ஒரு நல்ல நம்மளுக்கு லெசன் இல்ல, இதெல்லாம் பிரம்மகுமாரிஸ்ல பாருங்க ஆன்மீகத்துல நம்மளுக்கு எவ்வளவு ஒரு தெளிவு கொடுக்கறாங்க. சோ இது நம்ம இது கத்துக்கும் போது நம்ம மனசு எவ்வளவு அமைதியா இருக்கும், எதிர்பார்ப்பு தேவையில்லையே, நான் செய்யறது நல்ல கர்மம், அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, எடுத்துக்கலாம் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பா அதோட பலன் கிடைக்கதான் போகுது, கேரண்டியா கிடைக்கும். சிஸ்டர் இன்னைக்கு கர்மத்தின் விதி, அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நம்ம பண்ற குட் கர்மாஸ் எல்லாம் நமக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணா நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும்னு சொல்லிட்டு அழகா நாலேஜா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. சரி, எங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் மெடிடேஷன் பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பா. நான் என்னுடைய உடலை ரிலாக்ஸ் செய்கிறேன். என் இரு புருவங்கள் மத்தியில் நான் ஒரு நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறேன். இரு புருவங்கள் மத்தியில் ஒரு அழகான பிரகாசமான ஆத்மா நான். என்னுள் அனைத்து சக்திகளும் நிறைந்துள்ளது. இன்று நான் கர்மத்தின் விளைவை பற்றி கற்றுக்கொண்டேன். நான் எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க அவசியமில்லை, எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், நான் எதையும் தேடி ஓட அவசியமில்லை, என்னால் முடிந்த நல்ல கர்மங்களை நான் செய்து வருவேன். எனக்கு என் மீதும் கர்மத்தின் விதியின் மீதும் மிகவும் நம்பிக்கை உள்ளது. நான் கர்மத்தின் விதியை பார்த்து பயப்பட அவசியமில்லை, ஏனென்றால் கர்மம் எனக்கு சுகத்தையும் கொடுக்கும். நான் பகவானை நினைத்து எந்த ஒரு கர்மம் செய்தாலும் அது புண்ணிய கர்மமாய் ஆகும். தினமும் நான் தியானம் செய்து எனது புண்ணிய கர்மத்தை அதிகரித்துக் கொள்வேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். புண்ணிய கர்மம் செஞ்சால் நமக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அழகாக மெடிடேஷன் மூலமாக செஞ்சு காமிச்சிங்க. நன்றி. இன்னொரு நாள் வேறொரு அழகான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, கர்மத்தின் விதி, நம்ம பண்ணுற நல்ல காரியம் நமக்கே திரும்பி வரும், அதாவது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக திரும்பி வரும் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பிகே சிஸ்டர் பிரியா?
அவங்களோட நிறைய டாபிக்ஸ் நம்ம இனி ஷேர் பண்ணிக்க இருக்கோம். அதனால மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோர் புதியதோர் தொடக்கம்.